Hi friends, how are you? Welcome to All in One. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்த லாக்டவுன் பீரியட்ல பல்வசல நோன்பு கஞ்சி கிடைக்காத இந்த சமயத்துல வீட்டுல எப்படி நோன்பு கஞ்சி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம நோன்பு கஞ்சி பண்றதுக்கு அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இப்ப நம்ம நோன்பு கஞ்சிக்கு ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். कुकिंग ऑयल கொஞ்சம் ऐड பண்ணிக்கலாம். ஏலக்காய் ஒரு 5 போட்டுக்கலாம். கிராம்பு ஒரு 4, ரெண்டு சின்ன சைஸ் பட்டை. அரை ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் அதிகமா போட்டா கசந்துரும், அதனால நான் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் நோம்பு கஞ்சிக்கு நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் அதிகமா குக்க ஆக வேணா கண்ணாடி பதத்துக்கு வந்தா போதும். ஒரு 10 பல் பூண்டு அதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் அதோட ஆட் பண்ணிக்கிறேன். அதோட கொஞ்சம் காஷ்யூ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி 4 கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்க வேணாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மல்லி இல புதினா கருவேப்பிலை 3 வச்சிருக்கேன், அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் இப்போ காப்பிடி பச்சை அரிசி, அதில் காப்பங்கு சிறுபருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருக்கேன். இதை நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்த பவுலுக்கு ரைஸ் எடுத்தோமோ அந்த பவுலுக்கு 5 மடங்கு தண்ணி வைக்கணும், ஏன்னா கஞ்சி பதத்துக்கு வேணும். இப்போ இதை மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உளுந்த வடை செய்ய போறோம். அதுக்கு நம்ம உளுந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க உளுந்து அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாருக்குள்ள சுத்தி ஆயில் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன், ஏன்னா உளுந்து அவ்வளவா ஒட்டாது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க உளுந்தை மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா பிளஃபி ஆகுதுன்னே அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊத்திடாதீங்க. இப்ப நம்ம உளுந்த மாவு எப்படி அரைக்கணும்னா, தண்ணி மேல உளுந்த மாவு போட்டா மிதக்கணும், அதுதான் பதம். இப்ப மிதக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரிதான் மிதக்கணும். நம்ம அரைச்சு வச்சிருக்க மாவுல ஆட் பண்றதுக்கு கொஞ்சமா ஜீரகம் எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், கொஞ்சமா காயப்பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. உங்க காரத்துக்கு தக்கன மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சமா கருவேப்பிலை கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப கிறிஸ்பிக்கு 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்டுக்கு கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து மிதமான சூட்ல இருக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம மாவு போடும் போது தண்ணியில கைய காமிச்சிட்டு போடணும். இப்ப வடை நல்லா வெந்துட்டு இப்ப நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்ப நம்மளுடைய நோன்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காவை இதோட ஊத்தி நான் ஒரு கொதி கொதிச்சதும் அமத்திக்கலாம். இப்ப நம்மளுடைய நோம்பு கஞ்சி ரெடி ஆயிருச்சு. இதுவே நீங்க கறி கஞ்சி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம தாளசம் போட்டோம்ல வெங்காயம் அதெல்லாம் போட்டு அதோடய நீங்க கறி கட் பண்ணி போட்டு நம்ம இதே ப்ரொசீஜர்ல பண்ணிக்கலாம்.
இப்ப நம்ம வீட்லயே ரொம்பவே சுவையான நோம்பு கஞ்சி உளுந்த வடை ரெடி ஆயிச்சு. இத மாதிரி உங்க வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் இன் ஒன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறந்துடாம கிளிக் பண்ணுங்க. பை பை, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.